வழங்கினார். அவர்களுக்கு எமது நன்றி சொல்லும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாக பரிசுகளை பெறுவதற்காக தாக்கல் அளித்தது. அவருக்கான பரிசுகளை வழங்கியிருப்பார் எனவும் கல்வனை கடற்கரை வாசல் நாகூர் ஆண்டு தேவாசரிடைய நிர்வாக உறுப்பினர் ஏ அர்ஜுனி அவர்களுடைய பொறுத்தால் எங்களது கண்ணியத்துக்குரிய மௌலவி ஜப்ரா ஹவுசி அவர்களுக்கான பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகின்றது. இந்த தருணத்தில் நாங்கள் நண்பர்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம். நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக நிகழ்ந்தனர் இருப்பது ஓர் ஹசீதா. அந்த ஹசீதாவினை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது அறிவல் ஈரானியா குரான் வருஷாவினுடைய மாணவன் எச்எம் ஆஃபீஸ் என்கின்ற மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த ஹசீதாவினை வழங்குவிருப்பார். நதியே காதலே நான் சொன்னா சொல்ல
அவர்கள் இருந்து பரிசுகளை ஏற்பதற்காக அல் காதிரியா குர்ஆன் மதரசாவினுடைய அதிபர் மதிப்பிற்குரிய பைசா ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அடுத்து பரிசுகள் வழங்கி வைப்பதற்கு இடையிலே ஒரு ஹசீராவை நாங்கள் கேட்டுக்கொண்டு வரலாம். அந்த வகையிலே ஹசீரா ஒன்றினை பெறுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய ஒரு மாற்றம், ஹசீராவில் நச்சிந்தனை ஒன்றினை பெறுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எம் ஏ பாத்திமா ஹனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
நன்றி உதவி வழங்கிட்டு அந்த மாணவிக்கு எமது வரமானது நன்றிகள். புகழ்வின் அருங்கம்சமாய் உடம்பெற இருப்பது பரிசலிக்கும் நிகழ்வுகள் இப்பொழுது உடம்பெற இருக்கின்றது. அந்த பரிசலிப்பு நிகழ்வில் பரிசுகளை வழங்குவதற்காக நாங்கள் அளிப்பது அழைக்கின்றோம். அவரிடம் இருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது அல் மதுக்கத்தில் நூறாமியாம் குர்மான் மதுசாமியுடைய அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஸ்பான் கௌசி அவர்களை அன்போடு அனுப்புகின்றோம். அவரிடமிருந்து பரிசுகளை பெறுவதற்கார் அன்புக்குரிய அழைக்கின்ற அவரிடமிருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது இஸ்லாமாபாத் குர்ஆன் மதுசாமியுடைய அதிபர் சார்பாக இந்த அன்புக்குரிய அப்துல் சமத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான பரிசுகளை எங்களது கண்முனை கடற்கரை பள்ளி வாசல் நாகூர் ஆண்டு நிர்வாகத்துடைய செயலாளர் அவர்தான் யூ எல் ரிசா ஆகியவர்கள் வழங்கியிருப்பார்கள். வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது அல் காந்திரியாம் குர்ஆன் மதுசாமியுடைய மாணவி எம் எம் ரீமா என்கின்ற மாணவி அன்போடு அழைக்கின்றோம். அந்த ஹசீதாவினை வழங்குவதற்காக
அந்த பள்ளியில் அவர்கள் வழங்கி சென்று அந்த மாணவிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக இருப்பது ஒரு நட்சத்திரை. அந்த நட்சத்திரை வழங்குவதற்காக நாங்கள் அளிப்பது அல் மகிழ்ச்சத்தில் நட்சத்திரத்திற்காக கணேஷ் அவருடைய மாணவன் எம் ஆஷிக் அலி என்பவரை அப்போது அழைக்கின்றோம். நட்சத்திரையை வழங்குவது செலுத்துவதற்காக நாங்கள் அழைப்பது ரஷ்யா குரான் பதிஷாவுடைய மாணவி நாசிக் என்பவரை அன்போடு அழைக்கின்றோம். இலக்கங்களை அறிவு கூறுவதற்காக இருப்பது இலக்கங்களை மரபு கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது ரஷிகியா குரான் பதிஷாவுடைய மாணவர் நாசிக் தொகைகளை அன்போடு அழைக்கின்றோம். அதிபர்
உங்கள் கண்ணியத்துக்குரிய அரிஸ் கௌசிக் அவர்களை அன்போடு வழங்குகின்றோம். அவர்கள் அவருக்கான பரிசுகளை வழங்கியதற்காக நாங்கள் அழைப்பது கல்முனை அகுல் சுண்ணத்தின் கொஞ்சம்தான் உலமா சபையுடைய செயலாளர் உங்கள் அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மௌலவி நாசர் மன்பை அவர்களை அன்போடு வழங்குகின்றோம். அவரிடமிருந்து பரிசுகளை பெறுகின்றார் அல் மதுஷத்துல் ஹுதா அல் மக்தப் மதுஷாவினுடைய அதிபர் அரிஸ் கௌசிக் அவர்கள். அடுத்தும் பரிசுகளை வழங்குவதற்காக நாங்கள் அடுப்பது கண்மனை கடற்கரை பழிவாசல் நாகூர் ஆண்டு விருதத்தினுடைய தேஷிதா கண்ணியத்துக்குரிய மௌலவி எஸ் எம் மிர்சா பண்டை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் இருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது அல் மதுஷத்துல் மதுஷாவினுடைய அதிபர் முசம்மில் மௌலவி சார்பாக அவருக்கான பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது கண்ணியத்துக்குரிய மௌலவி பைசா அஷத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல் மதுஷத்துல் மதுஷாவினுடைய அதிபர் சார்பாக அங்கு பரிசுகளை பெறுவதற்காக அடுத்ததாக பரிசினை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டு விருதத்தினுடைய செயலாளர் எங்கள் அன்புக்குரிய அவகாஜ் ரிசாப் ஹாஜர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் இருந்து பரிசீலிப்பதற்காக நாங்கள் அழைப்பது அல் மதுஷத்துல் மெஹராஜ் தஜ்வீத் குர்ஆன் மதுஷாவினுடைய அதிபர் சார்பாக அவருடைய தகப்பனார் அப்துல் ஜப்பார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் கல்முனை அகுல் சுண்ணத்து வஞ்சமான் உலமா சபையினர் இணைந்து நடாத்தப்படுகிற வாசர் ஏழாவது நடைபெறாம் நிகழ்வானது தொடர்ச்சியாக 12 நாட்கள் எனது கல்முனை கடற்கரை பள்ளி வாசல் நாகூர் ஆண்டு நிறுவனத்தினுடைய திறந்த வழிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அலங்கரிக்கப்பட்ட என் கோட மண்டபத்திலே இடம்பெற்று இன்று இறுதி நாள் நிகழ்வாக எனது குர்ஆன் மதரஸா மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகள் மற்றும் கௌரவிப்பு நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியுடைய அடுத்த அம்சமாய் இடம்பெற இருப்பது ஒரு ஹசீதா. அந்த ஹசீதாவினை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது மதரஸத்துல் இமாயத்துல் குர்ஆன் மதரஸாவினுடைய மாணவி ஜே எஃப் லுமாம் என்பவரை அன்போடு அழைக்கின்றோம். அந்த ஹசீதாவினை வழங்குவதற்காக ஹரி ஓய் உள்ள ஓரமாக
பூங்கதிக்கு விலகிச் சென்றேன். பாடகிக்கு எனது ஒரு வாரம் நன்றிகள். நிகழ்வியுடைய அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது பரிசீலிப்பு நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக 12 நாட்கள் இடம்பெற்ற இந்த மாபெரும் ஏழாவது நடைவிழா நுகர்வுடைய கலந்து கொண்டு இஸ்லாமிய நிகழ்வுகளில் சிறந்த நிகழ்வினை வழங்கிய குர்ஆன் பதிஷ்ட மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் அல் பதிஷத்துல் நூரானியா குர்ஆன் பதிஷ்ட மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கியதற்காக நாங்கள் அழைப்பது கல்முனை அபுல் சுனத்து வையமா உலமா சபையுடைய தலைவரும் ஏராவூர் ஃபைசானுல் மதீனா அரபு கலாஃபிடத்தினுடைய அதிபரும் மஸ்ஜித் ஃபுர்கானியா பள்ளிவாசலுடைய தேஷ்குமார் கண்ணியத்துக்குரிய மௌலவி பி எம் ஏ ஜெனி வாக்கவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரிடமிருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது அல் மதர்ஷத்துல் நூரானியா குர்ஆன் மதர்ஷா மாணவர்களான ஃபாத்தி அப்தா, அடுத்து ஏ பி ரீசா, அதைத் தொடர்ந்து அஸ்தி ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம் பரிசுகளை பெறுவதற்காக. அதிபரும் கண்ணியத்துக்குரிய மௌலவி டி எம் ஏ ஜலீல் தாக்கதி அவர்களுடைய கருத்தால் எனது மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பரிசுகளை வழங்கி வைத்த எங்களது கண்ணியத்துக்குரிய மௌலவி டி எம் ஏ ஜலீல் வாக்களர்களுக்கு இந்த தருணத்தை நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாங்கள் பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது கல்முனை கடற்கரை தொழில் வாசல் நாகூர் ஆண்டு நிர்வாகத்தினுடைய முதலீவர் எங்கள் அன்புக்குரிய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களிடமிருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைத்தது அல் மதர்ஷத்துல் ஹிஃபாஸ் தஜ்வீத் குர்ஆன் மதர்ஷா மாணவர்களான எஃப் எஃப் அனா, எஃப் எஃப் கிதா மற்றும் எம் ஹிஃபாஸ் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம் பரிசுகளை பெறுவதற்காக. அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது கல்முனை அகல் சுன்னத்து வையமா உலமா சபையுடைய செயலாளரும் கல்முனை உபதி ஜும்மா பெரியவழி வாசலுடைய தேசியமான் கண்ணியத்துக்குரிய மௌலவி நாசர் பந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரிடம் இருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது இஸ்லாமாபாத் குர்ஆன் மதர்ஷாவினுடைய மாணவர்கள் ஏ ஏ ஹெஹ்ரா, அதைத் தொடர்ந்து ஏ ஜே எஃப் ஹனாஸ், அதனைத் தொடர்ந்து அக்ஷப் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம் பரிசுகளை பெறுவதற்காக. நன்றி. நிகழ்வினிடையே அடுத்த அம்சமாக இருப்பது Thank you.
நிகழ்ச்சியிலேயே அழுத்தம் சபாய் உடற்பட இருப்பது ஒரு இஸ்லாமிய கீதம். அந்த இஸ்லாமிய கீதத்தில் விளங்குவதற்காக நாங்கள் அழுப்பது அல் மதுஷத்தில் ருத்ராஜ் தஜ்வீத் குர்ஆன் மதுஷாவுடைய மாணவி எஃப் அனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த இஸ்லாமிய கீதத்தினை விளங்குவதற்காக
வசிதாமணி வழங்கி சென்று அந்த மாணவிக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எமது குர்ஆன் பதிஷ மாணவர்களுக்கான தரிசனப்பு நிகழ்வுகள் மற்றும் கௌரவிப்பு நிகழ்வுகள் இன்றையும் இரவு நாள் நிகழ்வுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வினையும் அடுத்த வருஷமாய் இடம்பெற இருப்பது தரிசனிப்பு நிகழ்வுகள் இப்பொழுதும் இடம்பெற இருக்கின்றது. எமது குர்ஆன் பதிஷ மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கியதற்காக நாங்கள் அழைத்தது கல்முனை கடற்கரை பள்ளி வாசல் நாகூர் ஆண்டுடைய நிர்வாகத்தினுடைய செயலாளர் அவுஹாஜ் யூஎல் ரிசாப் ஆகிய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களிடம் இருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைத்தது மஸ்ஜிதுல் ஃபலாஹ் குர்ஆன் பதிஷ மாணவர்களான எம் எம் ரிஹான், அதேபோன்று எம் ஆர் அப்லா, அதனைத் தொடர்ந்து எம் எஸ் ஷீஃபா ஆகிய மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைக்கின்ற கல்முனை கடற்கரைப்பள்ளி வாசல் நாகூர் ஆண்டு தீபத்தினுடைய நிர்வாகத்தின் செயலாளர் எங்கள் அன்புக்குரிய அவஹாஜ் யூ எல் ரிசப் ஹாஜிகளுடைய பொருட்களைத்தான் இப்பொழுது எமது மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது மஸ்ஜிதுல் ஃபுர்கானியா பள்ளிவாசலுடைய தேஷ்குலாம், கண்ணியத்துக்குரிய மௌலவி நௌஃபர் அலி வாஹிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரிடம் இருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது அல் மதுஷத்துல் ஃபுர்கானியா குர்ஆன் மதுஷ மாணவர்களான எம் 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 லஷத் மற்றும் எம் எச் எம் ஹமாத் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஆர் எஃப் சைனப் ரம்லான், அதனைத் தொடர்ந்து எம் ஜே எஃப் ஹஷாமா ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். மாணவர்களான அதனைத் தொடர்ந்து ஏ ஜி எஃப் இனா, அதனைத் தொடர்ந்து எம் ஆர் நஃப்லா ஆகியோரை அன்போடு அழைக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கார். தொடர்ச்சியாக 12 நாட்கள் இடம்பெற்ற இந்த மாபெரும் ஏழாவது நடைவிழா நிகழ்வுகள் சிறந்த நிகழ்ச்சிகளை வழங்கிய மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகள் மற்றும் கௌரவிப்பு நிகழ்வுகள் இன்று இறுதி நாள் நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாய் இடம்பெற இருப்பது சிலவற்றை கூறுவதற்காக நாங்கள் அழைத்தது ரஷீதியா குர்ஆன் பதிஷாவுடைய மாணவி ஷைஃபா என்கின்றவரை அன்போடு அழைக்கின்றோம். ஹதீஸ்களில் இருந்து சிலவற்றை கூறுவதற்காக
பரிசுகள் இருக்கும் சில வெற்றி வலது சென்று வானத்திற்கு இருப்பது வட பாரத நன்றிகள் நிகழ்வில் அடுத்த அம்சமாய் இடம்பெற இருப்பது எமது குர்மான் மகிழ்ச்சியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வரிசின் அடிப்படையிலே எமது குர்மான் மகிழ்ச்சியாளர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது கல்முனை கடற்கரைகள் வாசல் நாகூர் ஆண்டு திருவாசிரியருடைய தேசியமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி எஸ் எம் இம்சான் வன்மை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரிடமிருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது மதர்சத்தில் விநாயகர் குர்ஆன் மதர்சா மாணவர்களான ஏ எம் எம் இல்ஹாம் ஜி எஃப் லுபா என் எம் அத்தீப் ஆகியோர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களிடமிருந்து பரிசுகளை பெறுவதற்காக அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைக்கத்தான் கல்முனை கடற்கரைப்பள்ளி வாசல் நாகூர் ஆண்டுகள் வீரசேகருடைய தேசிதான் கண்ணியத்துக்குரிய மௌலவி இம்சாத் மன்னி அவருடைய பொற்கரத்தால் அந்த மாணவர்களுக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பரிசுகளை வழங்கி வைத்து இவர்கள் கண்டித்துக்குரிய பொழுது இம்சா மன்பை அவர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து எமது குர்ஆன் மகிழ்ச்சியாளர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது மஸ்ஜித்துல் ஆலி பள்ளிவாசலுடைய தேசியம் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஜப்ரான் கௌசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரிடமிருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது மதீனா மக்தப் குர்ஆன் மதர்சா மாணவர்களான ஹன்ஃபா எம் எஃப் இஸ்கா எம் எஸ் ஷிராஃபா ஆகியோர்களை ஷிராஃப் ஆகியோர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசுகளை பெறுவதற்காக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மதீனா மக்தப் மாணவர்களான ஹன்ஃபா மற்றும் எம் எஃப் இஸ்கா ஆகியோரை அன்போடு அழைக்கின்ற பரிசுகளை பெற்றிருக்கிறார். பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது கண்ணியத்துக்குரிய மௌலவி சத்தீஷ் சகாஃபி அவர்களை அன்போடு அழைக்கின்ற அவரிடம் இருந்து பரிசுகளை பெற நாங்கள் அழைப்பது ரையான் தஜ்வீத் குர்ஆன் மதர்சா மார்களான எம் எச் எம் தனேஷ் மற்றும் ஆர் எஃப் ரீமா எம் எச் எம் ரனிசா ஆகியோரை அன்போடு அழைக்கின்ற பரிசுகளை பெறுவதற்காக
மற்றும் குமாம் முதற்ஷம் வாரங்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகள் மற்றும் கௌரவத்தை விரிவாக்க இன்றைய இறுதி நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சொல்லித்தருவதற்காக அழைக்கின்றோம். அவரிடமிருந்து பரிசுகளை பெறுகின்றார் மதினா மக்தப் குர்ஆன் மதரசாவினுடைய பாரதி ஹன்ஃபா அவர்கள் இப்பொழுது பரிசுகளை பெறுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நன்றி. அவர் திறந்து பரிசுகளை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது மஷூரத்திற்காக பரிமாசனுடைய தேசியதான் கண்ணியத்துக்குரிய மௌலவி மஃபி மன்பை அவர்களை அன்போடு அழைத்துள்ளோம். அவர்களிலிருந்து பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அழைத்தோம். அல் காதிரியா குர்ஆன் மதரஸா மாணவர்களான மற்றும் எம் எஃப் ரீமா ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களிலிருந்து பரிசுகளை பெறுவதற்காக
நன்றி. அதனை தொடர்ந்து பரிசீலிகளை வழங்கியதற்காக நாங்கள் அழைப்பது உங்கள் கண்ணியத்துக்குரிய அவளது அனிஸ் கௌசி அவர்களை அன்போடும் அழைக்கின்றோம். அவரிடம் இருந்து பரிசுகளை கொண்டதற்காக நாங்கள் அழைப்பது அல் மதிஷத்தில் ஹுதா அல் மத்த பதிஷா பார்வையாளர் எச் எம் ஷீமா மற்றும் எஸ் எம் ஷிப்னா, அதனைப் போன்று ஏ எம் அன்ஷப் மற்றும் எம்ஐஎம்ஆர் ஆகியோரை அன்போடும் அழைக்கின்றோம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்கியிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய மௌலவி அனிஸ் கௌசி அவர்கள். இப்பொழுது அவர்களுக்கான பரிசுகளை வழங்கியிருக்கின்றார். பெறுவதற்காய் பரிசுகளை அழைக்கின்றோம். அவர்களுக்கான பரிசுகளை எங்களது கண்முனை கடற்கரை வாசல் நாகூர் ஆண்டு அவர்கள் வழங்கி வைப்பார்கள்.
தெரிவது வாசல், கல்முடை கழுத்திருப்பது வாசல், நாட்டில் ஆண்டது விரிவாக்கிறது மற்றும் கல்முடை அபரி சுமத்து வைக்கமான உள்ளமாசபையினர் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் வீணாது நதி விழா நிகழ்வானது எனவே கல்முனை கடற்கரைப்படி வாசல் நாகூர் ஆண்டுகள் நீளத்திற்குரிய திறந்த விடுதலை அமைக்கப்பட்டிருக்கின்ற அலங்கரிக்கப்பட்ட இக்கோண மண்டபத்திலே தொடர்ச்சியாக 12 நாட்கள் இடம்பெற்று இன்று இறுதி நாள் நிகழ்வாக எனவே குரான் மனுஷ மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகள் மற்றும் கௌரவிப்பு நிகழ்வுகளாக இன்றைய இறுதி நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாபெரும் நிகழ்ச்சியுடைய அடுத்தம்சமாய் இடம்பெற இருப்பது ஒரு சிறிய உரை. அந்த உரையை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்ற கல்முனை அகுல் சிமத்து வஞ்சமான உலமா சபையினுடைய தலைவரும் ஏராவது ஃபைசானுல் மதீனா அரபு கணக்கிடத்தினுடைய அதிபரும் மஸ்ஜிதுல் ஃபுர்கானியா பதிவாசருடைய வேஷ்டிமாம் கண்டித்துக்குரிய மௌலவி பிஎம்ஏ ஜலீல் வாக்கபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடன் சற்று உரையாற்றுவதற்காக நாம் அழைக்கும் வரமத்துவாக வரலாற்றுகள் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலஆக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத் فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني اذكركم واشكروا لي ولا تكفرون وقال نبينا صلى الله عليه وسلم ان الله لا يرضى عن العبد ياكل العقده فيحمده عليها வயசுர்ப சுர்பா பயமது அழகாகும் கண்ணியத்துக்குரிய உலமாக்கமே, சங்கிக்குரிய கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டர்கள் தர்கா நிர்வாக அங்கத்தினர்களே, இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கண்டுகளிக்கின்றோம். இதனுடைய நோக்கத்தை அறிந்து அல்லாஹ் ஜல்லஷானுத்தால எங்களை பொருத்தி கொள்ளுகின்ற வகையிலே நாம் சில விடயங்களை கையாள வேண்டும். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியாரான் சென்றிருந்த சமயத்திலே அவர்களிடத்திலே இரண்டு பாத்திரங்கள் கொண்டு வைக்கப்படுகின்றது. அதிலே ஒன்றிலே மதுவும் மற்றொன்றிலே பாலும் இருந்தது. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் இருந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். அப்போது ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதாக்க லில்ஃபித்ரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இயல்பான மார்க்கமான இஸ்லாத்தை நீங்கள் தெரிவு செய்து கொண்ட தெய்வத்து நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். நீங்கள் மதுபானம் இருந்த பாத்திரத்தை தெரிவு செய்திருந்தால் உங்களுடைய உயிர்த்துக்கள் எல்லாம் வழிதவறி அழிச்சாட்டியங்களிலும் அனாச்சாரங்களிலும் ஈடுபட்டு விடுவார்கள். அப்படி இல்லாது நீங்கள் பாலை தெரிவு செய்த காரணத்தினால் உங்களுடைய சமூகம் அவ்வாறு தெரியாத வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாதுகாப்பு அளித்திருக்கின்றான், அதற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய சமூகம் இந்த சமூகத்திற்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே அவதானமாக இருந்து வந்திருக்கின்றார். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய விடயத்திலே
எந்த அளவு கரிசனையோடு வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் என்பதை நினைத்து பார்த்து நாங்கள் அம்மாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று ஒரு குழந்தை, ஒரு சிறு குழந்தை மரணித்து விட்டால் அல்லாஹ் ஜெபஷானம் உண்டாளா அந்த குழந்தையினுடைய உயிரை கைப்பற்றிய மலக்குமார்களிடத்திலே கேட்கின்றான், என்னுடைய அடியானின் குழந்தையை, அந்த குழந்தையினுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா என்பதும் அவர்கள் ஆம் என்று சொல்வார். என்னுடைய அடியானின் இதய கனியாகிய அந்த குழந்தையின் உயிரை கைப்பற்றி விட்டீர்களா என்று கேட்பார்கள், அதற்கும் ஆம் என்று சொல்வார். அப்படியானால் அதையிட்டு அந்த அடியான் என்ன சொன்னான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கேட்பான். மலக்குகள் சொல்வார்கள், அந்த மனிதர் இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆகிய உன்னை புகழ்ந்து ஒரு துன்பம் ஏற்படுகின்ற போது, ஒரு முசீபத் ஏற்படுகின்ற போது என்ன சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தையையும் கூறி அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அவர் சொன்னார். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுவான், என்னுடைய அடியாருக்காக சுவனத்திலே ஒரு மாளிகையை எழுப்புங்கள், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்து என்று பெயரிடுங்கள், புகழுக்குரிய மாளிகை என்று பெயரிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுவார். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் அல்லாஹ்வுக்கு என்ன சாங்குத்தால சுவனத்திலே அதற்காக வேண்டி எங்களுக்காக மாளிகைகளை கட்டுகின்றார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய பொருத்தமும் எங்களுக்கு கிடைக்கின்றது. நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் சாப்பிடுகின்றான், அவன் சாப்பிட்டு விட்டு ஒரு கவளத்தை, ஒரு துடியை சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார். பானத்தை, ஒரு முடக்கு பானத்தை குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட அந்த அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பொருந்தி கொள்ளுகின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்கின்ற போதும் நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹுடைய திருப்தியை தருவதோடு சூழத்திலே பல மாளிகைகளை அவன் கட்டுவதற்கும் காரணமாக அமைந்து விடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தந்தான், அதன் காரணமாக நாங்கள் நேர்வழி பெற்றோம். அல்லாஹ் என்றால் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அவருடைய கடமைகள் என்ன என்று நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை செயற்படுத்தி வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றிருந்தால் இந்த நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆகவே அதை நினைத்து நிரந்தரமான நரகத்திற்கு செல்ல வேண்டிய எங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பாதுகாத்திருக்கின்றார்கள் என்றால் காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தந்த அந்த ரஹ்மத்தை, நியமத்தை நினைத்து நாங்கள் காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கவன். அன்பான தாய்மார்களே, இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இங்கே குழந்தைகள் சிறார்களெல்லாம் வந்து பல விடயங்களை அவர்கள் பேசி காட்டுகின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள், பல விடயங்களை பாடமிட்டு வந்து அப்படியே ஒப்புவிக்கின்றார்கள். இந்த பயிற்சி அவர்களுக்கு ஏன் வழங்கப்படுகின்றது, இந்த விழா ஏன் எடுக்கப்படுகின்றது என்றால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கத்தை, ஆர்வத்தை கொடுத்து அந்த குழந்தைகள் என்னென்ன விடயங்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகின்றார்களோ அந்த விடயங்களை தங்களுடைய வாழ்நாளிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு இது போன்ற விழாக்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு ஆர்வமூட்டப்படுகின்றன. அந்த குழந்தைகள் என்னென்ன விடயங்களை மரணமடைகின்றார்களோ, என்னென்ன விடயங்களை அவர்கள் தங்களுடைய இதயத்தில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்களோ அவைகளெல்லாம் எப்போது அவர்களுடைய நடைமுறையில் தொடர்ந்து இருக்கின்றதோ அப்போதுதான்
அவர்களுக்கும் எங்களுக்கும் அது நன்மையாக பயனுள்ளதாக அமையும் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய குர்ஆன் மதரசாக்களிலே அழகான முறையிலே பிள்ளைகளுக்கு ஓதிக் கொடுத்து நல்ல பயிற்சிகளை வழங்குகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் ஓதி முடித்ததும் எதையெல்லாம் பாடமிட்டு வைத்திருந்தார்களோ அவைகளெல்லாம் மறந்து அவர்களை எந்த விதமான நடைமுறையும் இல்லாமல் போய்விடுகின்றோம். பெற்றோர்களும் அதை கவனிப்பதே இல்லை. அன்பான தாய்மார்களே, ஒரு குழந்தை காலையில் எழும்பினால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹி நுஷூர் என்று ஓதுகின்றது. அதே போன்று காலையிலே அல்லாஹும்ம பி அஸ்பஹனா வ பி அம்ஸினா வ பி நஹ்யா வ பி நமூத் வ இலைக நுஷூர் என்று காலையில் ஓத வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. அந்த குழந்தைகள் அவற்றை பாடமிட்டு அழகான முறையிலே ஒப்புவிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய நடைமுறையிலே அந்த துஆக்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்றால் மிக குறைந்த சிலர்களே அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இதற்கு காரணம் பெற்றோர்கள், பெற்றோர்களுடைய கவனிப்பின்மை. குழந்தை கற்கின்ற பாடமிடுகின்ற விடயங்களை தங்களுடைய நடைமுறையிலே தொடராக கொண்டு வருகின்றார்களா என்பதை பெரும்பாலான பெற்றோர்கள் கவனிப்பதே இல்லை. அப்படியானால் அந்த குழந்தை எப்படி மார்க்க அடிப்படையிலே வளரும்? அந்த குழந்தை கற்றுக்கொண்ட அந்த விடயத்தின் மூலமாக நமக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? ஆகவே நீங்கள் சிந்தனை செய்து பார்க்கப்படும். குர்ஆன் பாடசாலைகளிலே கற்றுக்கொள்ளுகின்ற விடயங்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய நடைமுறையில் வர வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கும் எங்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையும். 195 வீதமான பிள்ளைகள் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. அதற்கு காரணம் குழந்தைகள் அவர்கள் விளையாட்டிலே தான் கவனமாக இருப்பார். அந்த குழந்தைகள் படிக்கின்ற விடயங்களை ஞாபகம் வைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற பயிற்சியை கொடுப்பது பெற்றோர்கள் தான். பெற்றோர்களிடத்தில் அந்த நடைமுறை இல்லாத காரணத்தினால் தங்களுடைய குழந்தைகளையும் அந்த அடிப்படையிலே வளர்ப்பது உலக கல்வியிலே மிக அவதானமாக இருக்கின்றோம். படி படி என்று அவர்களை நெருக்குகின்றோம். பாடசாலைக்கு செல்லவில்லை என்றிருந்தால், மேடைய வகுப்புகளுக்கு செல்லவில்லை என்றிருந்தால் அவர்களை கண்டிக்கின்றோம். ஆனால் இந்த விடயங்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்றிருந்தால் அதில் சிறிதளவு கூட நாங்கள் கவனம் செலுத்துவதே இல்லை. அதை ஓதவில்லை என்றிருந்தால் அந்த பிள்ளையை கண்டிப்பதில்லை. ஓதுகின்றதா, அதை செய்கின்றதா, காலையில் எழுந்ததும் என்ன துஆக்களை ஓதுகின்றது என்பதை நாங்கள் கவனிப்பதே இல்லை. இப்படி இருந்தோமே ஆனால் ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக நம்மளுடைய குழந்தையும் குர்ஆனை கற்க வேண்டும், மார்க்க விடயங்களை கற்க வேண்டும் என்கின்ற ஒரு சம்பிரதாயத்திற்காக பிள்ளைகளை அனுப்பி வைப்பதாக அமையுமே தவிர அந்த குழந்தைகளுக்கோ எங்களுக்கோ நன்மை தரக்கூடியதாக அமையாது. எனவே அன்பான தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, உங்களை நான் தயவாக கண்ணியமாக வேண்டிக் கொள்ளுகின்றேன். அந்த குழந்தைகள் சிறு வயதிலே பாடப்படுகின்ற அந்த விடயங்கள் அப்படியே நினைவில் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்கள் அதை ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்தி வருவார்களே ஆனால் அது அவர்களுடைய உள்ளத்தை விட்டு மறையவே மறையும். ஆகவே அந்த குழந்தைகளிடத்திலிருந்து நாங்களும் கற்கலாம், நாங்களும் அதை நடைமுறைப்படுத்தலாம். இந்த அடிப்படையிலே குர்ஆன் பாடசாலைகளில் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் உங்களை வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாற்றி வெளிப்பட்டு சென்ற கல்முனை அகுல் சமத்து மன்றமால் உலமா சபையினுடைய தலைவர் ஏராபுர் ஃபைசாமல் பதினாம் அருபு கலாஃபுலத்தினுடைய அதிபர் மஸ்ஜிதுல் ஃபுர்கானியா பள்ளிவாசலுடைய வேஷ்கிலா கண்ணியத்துக்குரிய பாரதி
அவர்களுக்கு இந்த தருணத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் பெருமான ரசூலுக்கரையும் சொல்லவாக வாழ்க செல்லும் ஆண்டவர்களுக்கு புனித ஜன தினத்தினை முன்னிட்டு கண்முனை முகந்தி ஜும்மா பெரிய வழிவாசல் மற்றும் கண்முனை கடற்கரை வாசல் நாகூர் ஆண்டுக்கு நிர்காசரித்தனர் மற்றும் கண்முனை அனுசரித்து கொஞ்சமான ஊடமாசலினர் இணைந்து நடாத்துகின்ற வாகூரின் ஏழாவது நந்தி விழா எதிர்பானது எமது கண்முனை கடற்கரை வாசல் நாகூர் ஆண்டுக்கு நிர்காசரித்தனுடைய திறந்த வெளியில் அவருக்கு பெற்றிருக்கின்ற அளவிருப்பு திட்டம் ஏற்கோண மண்டலத்திலே தொடர்ச்சியாக 12 நாட்கள் இடம்பெற்று இறுதி நாள் நிகழ்வாக எமது குர்ஆன் வருஷ மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகள் மற்றும் கௌரவிப்பு நிகழ்வுகள் இன்று இறுதி நாள் நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது எமது பள்ளிவாசலுடைய அத்திமார்களை கௌரவிக்கின்ற நிகழ்வும் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. அந்த வரிசையின் அடிப்படையிலே இப்பொழுது மஸ்ஜித்துல் நூரானியா பள்ளிவாசலுடைய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை கௌரவிப்பு தரிசனை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது கண்மனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டுகள் மிருகன் ஷெரீஃபினுடைய முகதலைவர் கே எம் ஃபாரூக் ஜேபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மஸ்ஜித்துல் நூரானியா பள்ளிவாசலுடைய கௌரவிப்பு பரிசு இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து எமது அர்ஜி மாணவர்களுக்கான கௌரவ பரிசுகளை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது கண்முனை கடற்கரை வாசல் நாகூர் ஆண்டு நிர்வாகத்தினுடைய நிர்வாகத்தின் செயலாளர் எங்கள் அன்புக்குரிய விஷாத் ஹாஜர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரிடமிருந்து கௌரவ பரிசனை வழங்குவதற்காக நாங்கள் அழைத்தது கண்முனை கடற்கரை வாசல் நாகூர் ஆண்டு திருவாசரிப்பினுடைய அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைக்கின்றார். கண்முனை கடற்கரை வாசல் நாகூர் ஆண்டு திருவாசரிப்பினுடைய செயலாளர் எங்கள் அன்புக்குரிய ரிஷாத் ஹாஜர் அவர்கள் இப்பொழுது கல்முனை கடற்கரை வாசல் நாகூர் ஆண்டு திருவாசரிப்பினுடைய கௌரவிப்பு பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதனைத் தொடர்ந்து எங்களது கண்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டு திருவாசரிப்பினுடைய மற்றொரு அத்தினுக்கான கௌரவிப்பு பரிசனை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கண்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டு திருவாசரிப்பினுடைய நிர்வாக உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய அர்ஷிதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரிடமிருந்து பரிசனை கௌரவிப்பு பரிசனை பெறுகின்றார். கண்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டு திருவாசரிப்பினுடைய அத்தீன் அவர்கள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதனைத் தொடர்ந்து கௌரவிப்பு பரிசனை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மஷ்ரத்தைக்காம் பள்ளிவாசலுடைய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான பரிசுகளை வழங்கி இருக்கின்றார். கண்முனை அகல் சுமத்து கொஞ்சமான ஊடமா சபையினுடைய செயலாளர் எங்கள் கண்ணியத்துக்குரிய மௌலவி நாசர் வங்கை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மஷ்ரத்தைக்காம் பள்ளிவாசலுடைய அத்தீனுக்கான கௌரவ பரிசு இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. நன்றிகள். அதனைத் தொடர்ந்து கௌரவிப்பு பரிசனை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம்.
வஸ்திதில் ஆண்டி பள்ளிவாசலுடைய அன்பினை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவ தரிசனை வழங்கியதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கண்முனை கடுக்கரு பள்ளிவாசல் நாங்கள் ஆண்டு தெருவத்தருடைய தேசியம் கண்டியத்துக்குரிய பதிலகை நிம்சாத் தங்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்கியதற்காக நன்றிகள். அதனைத் தொடர்ந்து கௌரவ பெருசனை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பஸ்டிபுல் ஆலி பள்ளிவாசலுடைய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான பரிசனை வழங்கி வைக்கின்றார். எங்கள் கண்ணியத்துக்குரிய அவளுக்கு நவ்பர் அவை வாகிலி அவர்கள் இப்பொழுது பஸ்டிபுல் ஆலி பள்ளிவாசலுடைய மத்தியிலுக்கான பரிசனை வழங்கி வைக்கின்றார். பள்ளிவாசலுக்கான அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான பரிசுகளை வழங்கி வைக்கின்றார். எங்கள் கண்ணியத்துக்குரிய மௌலவி நவ்பர் அதில் வாக்கில் அவர்கள் இப்பொழுது வஸ்திதில் திருக்கானியா பள்ளிவாசலுக்குரிய அக்கீனுக்கான பரிசனை வழங்கி வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அழைத்தது இஸ்லாமாபாத் அக்பர் ஜும்மா மஸ்ஜிதுடைய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான கருசுகளை வழங்கியதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மௌலவி ஜப்ரான் ஹவுசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இஸ்லாமாபாத் அக்பர் ஜும்மா மஸ்ஜிதுடைய அத்தீன் அவர்களுக்கான கௌரவ பரிசு இப்பொழுது வழங்கி வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அழைப்பது கண்மணி ஒகுதி ஜம்மா பெரிபலி வாசலுடைய அத்தீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவ பரிசனை வழங்கியதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கண்முனை கடற்கரைப்பள்ளி வாசல் நாற்பது ஆண்டுகள் திருநக்கரசனுடைய தேசியமாம் கண்ணியத்துக்குரிய போலவே அன்பர் குருவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கண்முனை முகுந்து ஜம்மா பெரியபள்ளி வாசலுடைய அத்தீனுக்கான அன்பர் கௌரவ பரிசனை வழங்கியதற்காக அவருக்கான பரிசுகளை வழங்கியதற்காக நாங்கள் அழைப்பது மசுராசைக்கா பள்ளிவாசலுடைய தேசியம் கண்ணியத்துக்குரிய மௌலவி ரஃபீன் பண்டை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிரீன்ஃபீல்ட் பகல்தீன் தைக்காவுடைய அத்தீனுக்கான பரிசுகளை வழங்கியிருப்பதற்காக அதனைத் தொடர்ந்து நாங்கள் பரிசு வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எங்களது கண்ணியத்துக்குரிய மூலத்தில் அஸ்வான் ஹவுசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களிடமிருந்து கௌரவ பரிசனை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது ரையான் பள்ளிவாசலுடைய வாழ்க்கை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அங்கு கௌரவ பரிசனை பெறுவதற்காக தக்க
அப்பாவுடைய வாழ்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த கௌரவ தரிசனை பண்ணுவதற்காக நாங்கள் அந்த தரிசனை வழங்கி வைத்திருந்தார் அஸ்மான் ஹவுஸ் அவர்களுடைய அவருடைய தரப்பினால் இப்பொழுது தேவாலயத்திற்கான பணி மாசனுடைய வாழ்க்கைக்கான கௌரவ தரிசனம் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவ தரிசனை வழங்கியதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இவரது கவனத்துக்குரிய மௌலவி அனீஸ் கௌசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை வகுதி ஜம்மா பள்ளிபள்ளி வாசனுடைய முன்னாள் வாழ்த்தினான ஷாஃபர் ஹமீத் அவர்களுக்கான கௌரவ தரிசு இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. வழங்கி வைக்கின்றது அடிப்படையிலே இப்பொழுது ஆளுநர் தரிசனம் பெற்றதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை கடற்கரைப்படி வாசல் நாகூர் ஆண்டு திருவாச்சரிக்கின்ற மதுஷா ஆரிபல் வீராணியாக
அவர்களின் சார்பாக அவருடைய மதிஷாவினுடைய அதிபர் இவர்கள் அன்புக்குரிய தொலைக்காட்சியாக இருக்கின்ற நிகழ்ச்சி படிப்பாளர் ஜமாஃபி அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறேன். பணிப்பாளர் ஜமாஃபி அவர்களுக்கு அன்போடு அழைத்திருக்கிறேன். அவர்களுக்கான ஆறுதல் பரிசுகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றன. அவர்களுக்கான ஆறுதல் பரிசுகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றன. அவருக்கான ஆறுதல் பரிசுகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றன.
ஆளுதல் பரிசினை பெறுகின்ற ஒடிஷா இஸ்லாமாபாத் ஒடிஷா மாநகரில் ஆளுதல் பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இஸ்லாமாபாத் ஜிம்மா பள்ளிவாசலுடைய அச்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான பரிசினை வழங்கி வைக்கின்றார். மஷ்ரஃபைக்கா பள்ளிவாசலுடைய ஜெய்சுபம் ரஜினித்துக்குரி மௌலவி ரஃபி பந்தை அவர்களுக்காக அவர்களுடைய தரங்களினால் இஸ்லாமாபாத் குரான் பதிஷா மாநிலுக்கான ஆறுதல் பரிசுகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. அவர்களுக்கான வேறுபாக உறுப்பினர் அர்சுதி அவருடைய கரங்களினால் இவ்வளவு வகுப்பத்தில் பலாத்துவான் புதுஷா மரபுக்கான ஆறுதல் பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகின்றது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.
இந்த தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்று அறிவித்திருந்து மோட்டார் சைக்கிள் அவர்களுடைய திறப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. மோட்டார் சைக்கிளுடைய திறப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உரியவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். என் பெருமான் வசதிக்கரும் செல்லும் வாக்கு அடுத்து செல்ல வாசகர்கள் பிறந்த வசதி மாதமான ரபிவகல் மாதத்தை வருவிட்டு என் பெருமான வசதிக்கரும் செல்லும் வாக்கு அடுத்து செல்ல வாசகர்களது புனித எல்ல தினத்தினை முன்னிட்டு கல்முனை புகைவி ஜும்மா பெரியபள்ளி வாசல், கல்முனை கடற்கரைப்பள்ளி வாசல், நாகூர் ஆண்டு திருவா ஷெரீஃபினர் மற்றும் கல்முனை நிறைவடைந்திருக்கின்றது. எனவே இன்றைய நிகழ்வினுடைய இறுதி அம்சமாய் நன்றி உரை இடம்பெற இருக்கின்றது. சபையில் அமைந்திருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கும், அதே போன்று ஏனைய மாற்றினார்களுக்கும் என் இதயம் கடந்த சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பெருமாள் ரசூலுக்கரும் செல்லலாம் உடனே செல்ல பார்த்தவர்களுக்கு நிறைவாக இடமிருக்கின்ற இந்த மாபெரும் ஏழாவது நபிகளாம் நிகழ்வானது தொடர்ச்சியாக 12 நாட்கள் எனது கல்முனை கடற்கரைப்படி வாசல் நாட்டு ஆண்டு விளையாட்டிய திறந்து வழியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அலங்கரிக்கப்பட்ட இக்கோண மண்டபத்தில் இடம்பெற்று இன்று நிறைவடைந்திருக்கின்றது. இன்றைய இந்த வருடத்தினுடைய பெருமாள் வசதிக்கரும் செல்லலாம் வலது செல்ல மாற்றத்தினுடைய மீனாண்டு நபிகளாம் நிகழ்வினை வலது தோன்றும் ஏற்பாடு செய்த எமது கல்முனை முகைவி ஜிம்மாம் பெரியவள்ளி வாசல் நிர்வாகத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அதே போன்றும் கல்முனை கடற்கரைப்படி வாசல் நாகூர் ஆண்டு பெல்லா ஷெரீஃபினுடைய நிர்வாகத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அதே போன்று கல்முனை அகல் சமத்து மையமான உலமா சபையின் சபைகளுக்கும் இந்த தருணத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறது. இன்று இடம்பெற்ற பெருமாள் வசூலிக்கரும் செல்லலாம் வலது செல்ல பார்த்தவர்களது சிறந்தது கூறுகின்ற சுபஹான மௌலிதி மனாபி மஜ்லிஸில் கலந்து கொண்ட எங்களது ஊடகங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை கூறுவதோடு அதே போன்று இன்று இடம்பெற்ற சன்மார்க்க சொற்கள் நிகழ்த்திய வெளியூர் மற்றும் உள்ளூர் எங்களது ஊடகங்களுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று இன்று இடம்பெற்ற மதேஸ் நிகழ்வுகளை ஒழுங்கு செய்த எங்களது இமாம் குழுவினருக்கு இந்த தருணத்தின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதுபோல இங்கு இடம்பெற்ற சன்மார்க்க சொற்பொழிவு அனைத்தையும் நேரடியாக பேஸ்புக் முகம் மூலம் நேரடி ஒளிப்பதிவு செய்த மித்ராஜ் டிவியினருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று எங்களது பள்ளிவாசலுடைய மகல்லா வாசிகள் அதே போன்று எங்களது மீனவ சங்கத்தினருக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கின்றோம். அதுபோன்று இன்று இடம்பெற்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் மிகவும் துல்லியமான சாம் சிஷ்யத்தினை வழங்கிய வெள்ளியன் மை சிஷ்யர் குழுவினருக்கும் இந்த தருணத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கின்றோம். அதுபோன்று இந்த நன்றி உரையிலே யார் யாரெல்லாம் நன்றி செல்வதற்கு விடுபட்டார்களோ அனைத்து நல் உள்ளவர்களுக்கும் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு பண ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறுபட்ட நன்மைகள் படிக்கும் இந்த நிகழ்விற்கு பங்களிப்பு செய்த அனைத்து நல் உள்ளவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று இடம்பெற்ற அனைத்து நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இஸ்லாமிய நிகழ்வுகளை வழங்கிய எமது குர்வான் மகிஷா மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு குர்வான் மகிஷா மாணவர்கள் நிகழ்விற்காக தயார்படுத்திய அந்த குர்வான் மகிஷாவினுடைய அதிபர்கள் ஹர்ஷன் ஆகியோருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதனைத் தொடர்ந்து 12 நாட்களாகவும் எமது அழைப்பை ஏற்று வந்து
அறிவித்தல் கொடுத்து சகோதரர் கண்ணியத்துக்குரிய ஆதித அவர்களுக்கு எனது இரண்டு கல்விவாசல் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக யார் யாரெல்லாம் நன்றி உறவில் விடுபட்டார்களோ அனைத்து நன்றி எந்த விதத்தையும் மீண்டும் ஒருமுறை நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இறுதியாக சில வாக்குடன் இன்றைய நிகழ்வுகள் அனைத்து நிறைவடைகின்றது. நாளைய விஷாலம் யாரை சொல்லுங்கள் அல்லாஹ் sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli alayhi wa sallam.